श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किक केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुभ्यो नमः। अनेवरुकुम् नमस्कारम्। ஸ்ரீஸ்துதியினுடைய மூன்றாவது ஸ்தோத்திரத்தின் அர்த்தான விஷயங்களை இன்னைக்கு அனுபவிக்கலாம். முதல் ஸ்லோகத்துல சுவாமிகன் மகா விசுவாசத்தோடு பிராட்டியினுடைய திருவடிக்கு பிரபத்தி பண்றார். இரண்டாவது ஸ்லோகத்துல பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்ல வந்த ஸ்லோகம். அது மட்டும் இல்லாமல் அசக்தனான தான் எப்படி பிராட்டியினுடைய பெருமையை சொல்லிட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவருக்கு வருது. ஆனா மேன்மையை உடையவள் பிராட்டி, பெருமையை உடையட்டி அப்படிங்கறத ரொம்ப அழகா நிர்ணயம் பண்ணி காமிக்கிறார் இரண்டாவது ஸ்லோகத்துல. மூன்றாவது ஸ்லோகத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து இல்லையா, இப்பேற்பட்ட பெருமையை உடைய பிராட்டிய நான் அடியேனானவன் எப்படி சொல்லிட முடியும் அப்படிங்கும் பொழுது அதை பிராட்டி எப்படி பூர்த்தி பண்ணுகிறாள் அப்படிங்கறதையும் அதன் பலனாக பிராட்டி என்ன செய்கிறாள் அப்படின்னு எடுத்து சொல்றார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல. என்ன ஸ்லோகம்னா, ஸ்தோதவியத்வம் திசதி பவதி தேகிபி ஸ்தூயமானா தாமேவ த்வாமனிதரகதி ஸ்தோதுமாசம்சமானக சித்தாரம்ப சகல புவன ஸ்லாக நீயோ பவேயம் சேவாபேக்ஷா தவச்சரணையோ ஸ்ரேயசே கஸ்ய நஸ்யாத். அற்புதமான ஸ்லோகம். என்ன சொல்றாருன்னா, தாயார பத்தி ஸ்துதி பண்ணணும்னு ஆரம்பிச்சாச்சு, எப்படி பண்ண போறேன்னு அடியேனுக்கு தெரியாது, ஆனா காருண்ய பூர்த்தி உடையவள் யாரு, நம் தாயார், அதனால அத எப்படியும் அதை நிறைவேற்றி கொடுப்பா, பூர்த்தி பண்ணி கொடுப்பா நமக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்துடுத்து அவருக்கு. எப்படின்னா, ஒரு சமுதிரத்துக்குள்ள பெரிய மலையும் மூழ்கி கிடக்கு, மண் துகள்களும் உள்ளதான் இருக்கு. அது மண் துகள்களா இருந்தா என்ன, மண்ணா இருந்தா என்ன, ரெண்டுமே மூழ்கிதானே இருக்கு. மலையா இந்திரன் அப்புறம் பிரம்மா போன்றவர்கள்லாம் இருந்து அவாலும் ஸ்துதி பண்றா, மண் துகள் போன்ற அடியேனும் தேசிகன் போன்ற அடியேனும் இருக்கேன், இருந்தாலும் என்ன, இரண்டு பேருமே மூழ்கிதான் இருக்கோம். பிரம்மா மலையா மூழ்கியா இருக்கார், அடியேன் மண்ணாக மூழ்கி உள்ளேன். ஆனா நாங்க உன்ன ஸ்துதி பண்றதுனால உன்னோட பெருமை குறையவே போறது இல்லம்மா, அதே மாதிரி நாங்க ஸ்துதி பண்ணி உன்னுடைய பெருமையை நாங்க மேல இன்னும் தூக்கி எடுத்தும் கொண்டு போறது கிடையாது. அத சொல்றதுக்கே அடியேனுக்கு ஞானம் இல்லைங்க பொழுது, உன்னை ஸ்துதி பண்ணுவதால் அடியேனுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறது தெரியுமா அப்படிங்கறத அப்படி உணர்ந்து சொல்றாரு இந்த இடத்துல. ஸ்தோதவியத்வம் திசதி பவதி தேகிபி ஸ்தூயமானா, அதாவது தேகிபி அப்படிங்கறது சேத்தனான அடியேன் வந்து உன்னை ஸ்துதி பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டேன், ஆசைதான் இருக்கு, ஸ்துதி பண்ணணுங்கிற ஆசைதான் இருக்கு. தாமேவ த்வா மனிதர கதிகி, கதி அற்றவன் நான், எந்தவித புகலிடமும் இல்லாதவன் நான், ஞானம் இல்லாதவன் நான், ஸ்தோத்து மாசம்ச மாணக, ஆனா என்ன இருக்கு, ஆசை மட்டும் அவ்வளோ இருக்கு, உன்னை சொல்லணுங்கிற ஆசை மட்டும் நிறைய இருக்கு. சித்தாரம்ப சகல புவன, இத சித்தி அடைய வச்சுட்டியேமா நீ அப்படிங்கிற, எப்படி சித்தி அடைய வச்சுட்டேன்னா மூன்றாவது ஸ்லோகத்துக்கு வந்துட்டாரே, நீ சித்தி அடைய வச்சுட்டியேமா, சித்தி அடைய வச்சு அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, சித்தாரம்ப சகல புவன ஸ்லாகனியோ பவேயம், இந்த பூலோகத்துல இருக்கிறவா மட்டும் கிடையாது, அந்த வயிற்று இருக்கிறவா கூட அப்படி பாராட்ட ஆரம்பிச்சுட்டாலாம், உன்னை ஸ்தோத்திரம் பண்றவால அவால நீ பரபேர் ஸ்தோத்திரம் பண்ணும்படியா நீ அந்த அந்த மாதிரியான ஒரு வசத்தியான நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுறேம்மா, உனக்கு சரிசமமான நிலைமையை எங்களுக்கு கொடுக்கறியே, ஒன்னு நாங்க ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறோம், ஆனா எங்களை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே இருந்தே தெரியலையா அந்த ஸ்லோகமானது ஸ்தித்தி ஆயிடுத்து சித்தி ஆயிடுத்து அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இதேதான் சதுஸ்லோகியில ஆள வந்தானும் சொல்றார், தாம் துவாம் தாச இத்தி பிரபன்ன இதிச்ச ஸ்தோஷியாம் யகம் நிர்பய அப்படிங்கிறார். அம்மா, அடியேனுக்கு இருக்கிற ஞானத்துல உன்னை கண்டிப்பா ஸ்தோத்திரம் பண்ண முடியும், ஆனா அதை பூர்த்தி அடைய செய்யற அந்த நாவன்மையும் கொடுக்கற, அது மட்டும் இல்லாமல் ஒசத்தியான பலனையும் கொடுக்கறமா நீ, அது உன்னால மட்டும்தாமா புரியும் அப்படிங்கிற, நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னு சொல்றா இல்லையா நம் கோதை நாச்சியார், அந்த மாதிரிதான் பெருமாளையோ தாயாரையோ நாம ஸ்துதி பண்ணணும்னு நினைச்சா தாயார் என்ன பண்றாளாம், அவளுக்கு சரிசமமான நிலைமையோட நம்மையும் புகழும்படி ஒரு நிலைமைய கொடுத்துடுறாளாம், உலகமே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறதாம். இது எப்படி இன்னும் அழகா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தத்கிருத்து நியாயம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு, அதாவது அதுவாவே ஆகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இப்ப அது ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னா, இருக்கு ஒரு புழு புடிச்சுண்டு வந்து தன்னுடைய கூட்டுல கொண்டு வந்து போட்டு கொட்டுறது, கொட்டி 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 என்ன ஆயிடுறதா, நாளடைவுல அந்த புழு என்ன ஆயிடுறது, குழவியா மாறிடுறதா, அதோட சுவாவமே குழவியா மாறிடுறதா,
வருத்தப்படுறது முதல்ல கொட்டுறதேன்னு. ஆனா நாளடைவுல உள்ள போய் 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 நினைச்சு 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 ஊறி 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 என்ன ஆயிடுறது, அது குழவியாவே மாறிடுறதான். அதே மாதிரி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டோம் தாயார, பண்ணி 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 என்ன ஆயிடுறது, நம்மள நாலு பேர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியான ஒரு நிலைமையை கொடுத்து விடுறா தாயார். அவ்வளோ பெரிய போகியத்தை கொடுத்து விடுறா தாயார். பேர்பட்டவள் அப்படின்னு சொல்லி தாமேவ த்வா மனிதர கதிகி ஸ்தோத்து மாஷம்ச மாணக சித்தாரம்ப சகல புவன உலோகமே எல்லாருமே ஸ்லாகனியோ பவேயம் எல்லாருமே அத அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டா, பாராட்ட ஆரம்பிச்சுட்டா. இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, சேவா பேக்ஷா தவச்சரணையோ யாத்தர் உன்னை சரணடையறாலோ, அந்த அபேக்ஷா இருந்தா போறோம், அந்த ஆசை இருந்தா போறோம், அந்த இச்சை இருந்தா போறோம், நீ உடனே என்ன தெரியுமா பண்ற, ஸ்ரேயசே கஸ்யநஸ்யாத் என்று சொல்லும்படியாக அவளுக்கு அனைத்து ஸ்ரேயசையும் கொடுத்துடுறியம்மா. நீ இதை என்னன்னு சொல்றது, உன்னை நினைச்சாலே போறோம், உசமமான நிலைமையை கொடுத்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஞானத்தை கொடுத்துடுறம்மா, நீ அந்த ஆசைக்கு இவ்வளவு பெரிய பரிசா அப்படிங்கிற. அதாவது பெருமாளும் தாயாரும் நமக்கு தேகத்தை கொடுக்கறா, இந்திரியத்தை கொடுக்கறா, வாக்க கொடுக்கறா, ஞானத்தை கொடுக்கறா, இதெல்லாம் எதுக்கு? அந்த திவ்ய தம்பதிகளை நாம நாலு வார்த்தை சொல்லணும், ஸ்துதி படிங்கிறது தான். கைங்கரியம்ங்கிறது பல வகைப்பட்டது. அதாவது ஸ்ரீபாத கைங்கரியம், அருளி செயல் கைங்கரியம், வேத விண்ணப்ப கைங்கரியம், திருமடைப்பள்ளி கைங்கரியம், பூமால கைங்கரியம், சந்தன கைங்கரியம், தீவட்டியை பிடிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவோ கைங்கரியம் இருக்கு. அவாவாளுக்கு ஏத்தாற் போல கைங்கரியம் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷப்படுற, எதுலயுமே பேதாது. தாயார் அதெல்லாம் பாக்குறதே கிடையாது, ஆசையோடு பண்ணக்கூடிய எந்த விஷயத்தையும் அனுபவிச்சு ஏத்துக்கிறா. இங்க தேசிகன் தன்னுடைய வாச்சகத்தால் சம்ஸ்கிருத ஞானத்தை கொண்டு கைங்கரியம் பண்றார். அவருக்கு இருக்கிற ஞானத்தை வச்சுண்டு பண்ணும் போதே தனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறார். அதை பூர்த்தி பண்ண அந்த நாவன்மையையும் கொடுத்து அந்த லோகமே பாராட்டக்கூடிய நிலைமையும் கொடுப்பவள் தாயே நீ ஒருத்தி தானேம்மா, இதை நான் என்னென்னு சொல்றது அப்படின்னு சொல்லி தாயாரினுடைய பெருமையை சொல்லி, தாயாருக்கு நம்ம ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்ங்கிற அந்த அபேக்ஷா இருந்தாலே போரும், தாயார் அதை பூர்த்தி செய்து கொடுக்கிறாள். அதுதான் ரொம்ப அருமையா அனுபவிக்கிறார். நாளைக்கும் நம்ம மூன்றாவது ஸ்லோகத்துல கண்டினியூ பண்ணுவோம். அடியன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ அஸ்மத் குருப்யோ நமஹ.